வணக்கம். பெண்ணின் பெருமை குறித்த பாரதியார் கவிதைகளை பரமக்குடி டான் பாஸ்கோ பள்ளியில் படித்து வரும் மாணவி அபர்ணா அவர்கள் இப்போது அந்த உரையை வழங்குவார்கள். ஆணும் பெண்ணும் நிகர சொல்வதால் அதில் யோகி பையன் கலைக்குமா? பூரும் நல்லர தோடிக்கு பெண்ணும் போந்து நிற்பதாய் சிவசத்தியம். ஞானமும் அச்சமும் ஞாயிற்கு வேண்டுமாம். ஞான நல்லர பிய சுதந்திரம் பேணும் நற்கழி பெண்ணைக்கு உண்ணாங்கலாம். நிமந்த நன்னடை தேன் கொண்ட வாழ்வையில் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான சேர்க்கும் இருப்பதால் செம்மை மாத திருமதுவில்லையாம். விலையில் வீட்டில் ஒரு பொத்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம். சாத்திரங்கள் பல பல படிப்பராம். சௌரியங்கள் பல பல செய்வராம். மூத்த பொய்மைகள் யாரும் அழிப்பராம். மூல கட்டுகள் யாரும் தகர்ப்பராம். ஏற்றிய மக்கள் போட்டிட வாழ்வராம். இளைய நங்கையின் எண்ணங்களை கேட்கிறோம். பயந்து பணிந்து மிரண்டது போதும். இனி தெளிந்து துணிந்து நீண்டிட வேண்டும். மலரை மனம் மாறாத உண்மை மாற வேண்டியது அவனே. மாற்றங்காண்போ இனிமே அழுகையதை நீ துளைத்திருந்தால் ஆடவர் திமரும் அடங்கும். விதி என்று தேங்கின்றவர் வீரம் கொன்று தெளிவா பெண்ணே என்று நான் கனவுகள் கொண்ட என்றவன் காற்றோடு கலந்து விட்டான். அவன் கனவுகளை நினைவாக்க நம்மை ஏன் தேர்ந்தெடுத்தான்? நினைவு கொள், நம்மை ஏன் தேர்ந்தெடுத்தான்? உணர்வு கொள் அன்பு தோழிகளே. இனி அடுப்படிக்கு வாக்கப்படுவதும் நல்ல அதிகாரி என வாழ்த்தப்படுவதும் யார் கையில் உள்ளது? யார் கையில் உள்ளது? இனி நம் கையில் உள்ளது. உழைந்து கிடந்தால் சிலந்தி கொண்டு உன்னை சிறை பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையே உனக்கு வழி காட்டும். சாதிப்போம், சாதனை படைப்போம். பைப்பணி தனிவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி. சிறப்பான வகையிலே கவிதையை வழங்கியமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.